முக்கணிகளில் ஒன்றான மாவினை சாகுபடி செய்யும் விவசாயிகள் முறையான தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் பருவமில்லா காலங்களிலும் மாங்காய்களை பெறையலும் அதே நேரம் பூச்சி தாக்குதல்களுக்கு முறையான ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளையும் வழிமுறைகளையும் கடைபிடிப்பதன் மூலம் குறைந்த செலவில் பூச்சிகள் மேலாண்மை செய்யலாம் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாவில் தத்துப்பூச்சி மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் பாதுகாப்புத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி இந்திரா காந்தி அவர்கள் தரும் தகவல்கள் இன்று மாவில் தத்துப்பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மாவை பொறுத்தவரையில் மா தத்துப்பூச்சிகளால் ஏற்படும் சேதாரம் மிக மிக முக்கியமானதாகும் இப்பொழுது இந்த பருவத்தில் மாவில் அதிகமாக சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது தத்துப்பூச்சிகள் ஆகும் தத்துப்பூச்சிகள் பொதுவாக மூன்று வகையான தத்துப்பூச்சிகள் மாவில் சேதாரத்தை ஏற்படுத்துகின்றன மா தத்துப்பூச்சிகள் சாறு உறிஞ்சும் குடும்பத்தை சார்ந்தவை மா தத்துப்பூச்சிகள் மா பூவில் சாறை உறிஞ்சுவதன் மூலம் பூக்கள் வந்து கருகி கீழே விழுகின்றன சாறை உறிஞ்சி அவை வெளியேற்றும் கழிவுகளில் ஒருவித சர்க்கரை சத்து நிறைந்த பொருட்கள் இருப்பதனால் அந்த சாறுகளின் மீல் கரும்பூஞ்சானம் படர்ந்து இலைகளின் மேல் கரும்பூஞ்சானம் படர்வதனால் ஒளிச்சேர்க்கை தடைபடுகிறது இதனால் மாவில் அதனுடைய வளர்ச்சியும் பூக்கும் பருவத்திற்கு அடுத்து மா பிஞ்சுகள் உருவாவதும் தடுக்கப்படுகிறது எனவே இந்த பருவத்தில் மாவில் தத்துப்பூச்சுகளால் ஏற்படும் சேதாரத்தையும் அதன் விளைவாக ஏற்படும் கரும் நாம் தடை செய்தாக வேண்டும் அவ்வாறு மேலாண்மை செய்யும் பொழுது நமக்கு மாவில் அதிக விளைச்சல் பெற முடியும் இந்த மா தத்துப்பூச்சிகள் மூன்று வகை தத்துப்பூச்சிகள் மாவில் சேதாரத்தை ஏற்படுத்துகின்றன மா தத்துப்பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கை முறையில் வேப்ப எண்ணெய் மூணு சதவிகிதம் அல்லது வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதவிகிதம் தெளித்து மா தத்துப்பூச்சிகளின் சேதாரத்தை கட்டுப்படுத்தலாம் எவ்வாறு இந்த வேப்ப எண்ணெய் அல்லது வேம்பு சார்ந்த பொருட்கள் மா தத்துப்பூச்சியின் சேதாரத்தை தடுக்கின்றன அல்லது குறைக்கின்றன என்று பார்க்கும் பொழுது நாம் அனைவருக்கும் தெரிந்தது வேம்பு நச்சு பொருள்களில் முக்கியமானது இந்த வேம்பையோ வேம்பு சார்ந்த பொருட்களையோ நாம் மாமரங்களின் மீதும் பூக்களின் மீதும் தெளிக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையானது தத்துப்பூச்சுகள் வந்து அந்த பூக்களையோ மரங்களையோ தாக்கும் பொழுது அந்த வேம்பின் நச்சுத்தன்மையானது தத்துப்பூச்சுகள் முட்டை இடாத வண்ணம் தடுக்கின்றன அவ்வாறு முட்டை இட்டாலும் வேம்பு பொருட்கள் அந்த முட்டைகளிலிருந்து தத்துப்பூச்சிகளின் குஞ்சுகள் வெளிவராமல் முட்டைகளை அழித்து விடுகின்றன இது தத்துப்பூச்சிகளை மேலாண்மை செய்யும் முறையாகும் இரண்டாவதாக தத்துப்பூச்சிகள் சுரக்கும் ஒரு வகையான இனிப்பு நிறைந்த திரவத்தினால் கரும் படலம் தோன்றும் இந்த கரும் பூஞ்சான படலத்தை தடுப்பதற்காக அல்லது அதிலிருந்து மேலாண்மை செய்து மாமரங்களை மரங்களை காப்பாற்றுவதற்காக ஐந்து சதவிகித ஸ்டார்ச் அதாவது மாவு கோதுமை மாவு போன்ற ஒரு மாவை பயன்படுத்தி ஐந்து சதவிகிதம் கரைசலை நாம் தயார் செய்து மாமரங்களின் மீது தெளிக்கும் பொழுது தத்துப்பூச்சுகளால் ஏற்பட்ட கரும் படலம் வெயில் நேரத்தில் உறிந்து வெளிவருவதனால் கரும்பூஞ்சானங்களின் தாக்குதலில் இருந்து மாமரங்கள் பாதுகாக்கப்பட்டு அதிக மகசூல் எடுக்கப்படுகிறது இந்த பருவத்தில் மாவில் தத்துப்பூச்சிகளை தவிர்த்து மேலும் சில பூச்சிகள் வந்து சேதாரத்தை ஏற்படுத்துகின்றன இதனால் மகசூல் இழப்பு ஏற்படுத்துகிறது தத்துப்பூச்சியை அடுத்ததாக மாவில் அதிக சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சி இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மாவில் வந்து அம்மை போட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இலை கட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மா இலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குண்டு குண்டாக ஒரு வகையான கட்டிகள் வந்து தென்படும் இந்த மாவில் மா இலையில் ஏற்படும் கட்டிகள் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஈ குடும்பத்தை சார்ந்த பூச்சிகளால் ஏற்படுகிறது இதுவும் சாறு உறிஞ்சுவும் பூச்சிகளை போன்றே ஈக்கள் தங்களுடைய வாயிலிருந்து தாவரத்திற்கு அதாவது மா ஒரு வகையான நச்சு கலந்த திரவத்தை உச்செழுத்துவதனால் அந்த நச்சு கலந்த திரவத்திற்கு எதிர்ப்பு ஏற்படுத்தும் மாதிரி மா மரங்கள் செயல்படுவதனால் இந்த வகையான கட்டிகள் தென்படுகின்றன இந்த மாவில் மா இலை கட்டிகளை ஏற்படுத்தும் இந்த ஈக்களை கட்டுப்படுத்துவதற்கு மீத்தைல் டெமட்டான் அல்லது டை மீத்தோயேட் போன்ற ஊடுருவி பாயும் நஞ்சுகளை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மில்லி என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவில் வரக்கூடிய பூச்சிகளால் ஏற்படும் சேதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை பிணைப்பான் அடுத்தது வந்து நம்மளுக்கு மாவில் வந்து காய்ப்பு தொடங்கி பழம் வரும் நேரத்தில் அதாவது பழையி என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சியால் அதிக சேதாரம் ஏற்படுத்துகிறது பூக்கும் பருவத்தில் இலைத்தத்து பூச்சிகளும் காய்ப்பு பருவத்தில் பழ ஈக்களும் அதிகமான சேதாரத்தை ஏற்படுத்துகின்றன பழ ஈக்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வகையான மேலாண்மை முறைகளை நாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழ ஈக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பழ ஈக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பழுக்கும் தருணத்தில் உள்ள மா மரங்களில் அதாவது பருவத்திலிருந்து பழுப்பதற்கு முன்னாடி தாய் அந்த பூச்சிகள் முட்டைகளை உள்ளே வைத்துவிடும் அந்த முட்டைகளிலிருந்து வெளிவரக்கூடிய கால்களற்ற ஆங்கிலத்தில் மேகாட் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அந்த புழுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மாம்பழத்துக்குள்ள இருந்துக்கிட்டு சாறு சாப்பிட்றதுனால பாதிக்கப்பட்ட மாம்பழங்களில் இருந்தோ மாங்கனிகளில் இருந்தோ நம்மளுக்கு ஒரு வகையான சாறு போன்ற திரவம் வந்து வெளியில் வரும் அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மாம்பழங்கள் வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராது அதனால நம்மளுக்கு மகசூல் அதிகமாக ஏற்படும் அப்போ இந்த பழஇ என்று சொல்லக்கூடிய ஃப்ரூட் ஃப்ளையை நம்ம எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம மாமரங்களில் பருவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா மாமரங்களை சுற்றி அதாவது வரிசைக்கு வரிசையோ அல்லது மரங்களுக்கு இடையிலோ உள்ள மண்ணை வந்து கிளறி விடணும் ஏன் மண்ணை கிளறி விடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பழ ஈக்களுடைய கூட்டுப்புழு பருவம் வந்து மண்ணில் தான் இருக்கும் அப்போ கூட்டுப்புழு பருவத்தை மண்ணை கிளறி விட்டு அழிப்பதன் மூலம் நம்ம அந்த கூட்டுப்புழுவிலிருந்து வரக்கூடிய தாய் பழ ஈக்களை அழிச்சிட்டோம் அப்படின்னா தாய் பழ ஈக்கள் வந்து மாம்பழத்தில் போய் முட்டை போடுதல் வந்து தவிர்க்கப்படும் அதன் மூலமாக நம்ம ஒரு இருபது சதவீதமான சேதாரத்தை குறைக்கலாம் அடுத்தது இது வந்து என்ன சொல்லுவாங்க அதாவது கல்ச்சுரல் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை இது அதாவது உழவு உழுதல் அதாவது உழவியல் சார்ந்த முறைகள் இதெல்லாம் மாமரத்தை சுற்றி மண்ணை கலறி விடுறது மாமரத்தை சுற்றி மண்ணை கலறி விட்டுட்டு அடுத்த முறையாக என்ன பண்ணணும் அப்படின்னா தாய் பழ ஈக்கள் தான் வந்து முட்டை போட்டு சேதாரத்தை ஏற்படுத்துது அப்போ என்ன பண்ணலாம் அந்த தாய் ஈக்களை வந்து கவர்ந்து அழிக்கணும் இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு அதாவது ஒரு ஹெக்டேர் மாம் தோட்டத்தில் நம்ம பத்து மீத்தல் யூஜினால் அப்படிங்கிற ஒரு பொறி அதாவது மீத்தைல் யூஜினால் ட்ராப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த பொறியை வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு பத்து என்ற எண்ணிக்கையில் வச்சுட்டோம் அப்படின்னா பழ ஈக்கள் அனைத்தும் இந்த மீத்தேல் யூஜினால் பொறியால் கவரப்பட்டு அழிக்கப்பட்டுவிடும் அப்போது முதல் முறையாக மரத்துக்கு கீழே உள்ள மண்ணை கிளறி விடணும் ரெண்டாவது வந்து பழ ஈக்கல் அதாவது தாய் ஈக்களை கவர்ந்து அழிக்கக்கூடிய மீத்தேல் யூஜினால் அப்படிங்கிற பொறி வைக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பழமரங்களில் நம்ம வந்து எப்பவுமே எந்த ஒரு பழத்தோட்டமாக இருந்தாலும் அதோடைய கிளீன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த மாதிரி தோட்டத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது பழையக்களான சேதாரம் நம்மளுக்கு குறைக்கப்படுது எப்படி குறைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல் முறை உழவியல் முறை இரண்டாவது முறை பொறி வைத்து கவறுதல் மூன்றாவது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது கரெக்டான அதாவது சரியான தருணத்தில் கவாத்து செய்த தோட்டங்களில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டும் அப்படி வைக்கும்பொழுது ஈக்கள் போய் முட்டையிடக்கூடிய இடங்கள் அதற்கு கிடைக்காமல் போகும் அதனால் நம்ம வந்து தோட்டத்தை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா பழைய ஈக்கள் இந்த க இலை கட்டிகள் தத்துப்பூச்சிகளை தவிர்த்து அதாவது ஃப்ளவரிங் அதாவது மா பூக்களை தாக்கக்கூடிய ஒரு வகையான லூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வட்டம் போட்டு வட்டம் போட்டு அந்த புழு நகர்ந்து போகும் அந்த புழுக்களாலேயும் மா பூக்களில் வந்து சேதாரம் ஏற்படுத்துகிறது எந்த வகையான பூச்சியாக இருந்தாலும் எந்த வகையான தோட்டமாக இருந்தாலும் நாம் கடைபிடிக்க வேண்டியது முதல் முறையாக அதாவது மேலாண்மை பூச்சி மேலாண்மையில் முதல் படியாக தோட்டத்தை வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டும் இரண்டாவதாக கூட்டுப்புழு பருவங்களை அழிப்பதற்கு அந்த மரத்துக்கு அடியில் உள்ள மண்ணை கிளறி விடுதலை நாம் கடைபிடிக்க வேண்டும் மூன்றாவதாக பழைய ஒட்டுப்பொறி அதாவது மீத்தல் யூஜினால் அப்படிங்கிற பொறி வைக்கலாம் மா தத்து பூச்சிகளுக்கு நம்ம வந்து வேம்பு சார்ந்த பொருட்களை அடிப்பதன் மூலம் மாவில் சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளின் தாக்குதல் இருந்து நாம் பாதுகாத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு டாக்டர் பி இந்திரா காந்தி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு ஆறு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்